தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அடியோடு ஒழிக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை புள்ளி விவரங்களுடன் பட்டியலிட்டு பேரவையில் விளக்கம். தமிழ்நாடு புதுச்சேரியில் 17 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டிய வெயில். பகல் நேரத்தில் அத்தியாவசிய தேவையின்றி வெளியே செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு குறித்து சட்டப்பேரவையில் காரசார விவாதம். உண்மை குற்றவாளிகளை விரைவில் கண்டுபிடிப்போம் என முதலமைச்சர் உறுதி. நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பின் அதிமுக தங்கள் வசமாகி இருப்பதாக பழனிசாமி மகிழ்ச்சி. ஒரு சிலரை தவிர கட்சியை நேசிப்பவர்களை இணைத்துக் கொள்வோம் என்றும் பேச்சு. தேர்தல் ஆணையத்தின் முடிவு தற்காலிகமானது என பன்னீர்செல்வம் அணியினர் கருத்து. திருச்சி மாநாட்டிற்கு சசிகலா, டிடிவி தினகரனுக்கு அழைப்பு விடுக்கப் போவதில்லை என்றும் அறிவிப்பு. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு. கடைசி நாளில் மட்டும் 1691 பேர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தனர். முன்னாள் பிரதமரும் சமூக நீதி காவலருமான விபி சிங்கிற்கு சென்னையில் முழு உருவச் சிலை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பிற்கு விபி சிங் குடும்பத்தினர் நன்றி. வரும் கல்வியாண்டு முதல் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கலைஞரை பற்றிய பாடம் இடம்பெறும். சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. இந்தியாவில் சந்தா செலுத்தாதவர்களின் கணக்குகளில் ப்ளூ டிக்கை நீக்கியது ட்விட்டர் நிறுவனம். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், பாலிவுட் நடிகர் சல்மான்கான் கணக்குகளின் ப்ளூ டிக் நீக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.